அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக அவர் பாதையோடே அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக அவர் பாதையோடே தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? தேவனை உயர்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி முதலாவது பாடலாக நாம் பாடுவோம். கரங்களை தட்டி பாடும். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போதியே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், தக்கரையே நம்பி சத்தியம் கை
மன்னனில் நம்மை அண்ணாதி மன்னனே நம் அகீபனாயிருப்பா மன்னரும் தேவ சமாதானம் தங்கும் சமாதானம் தங்கிடுமே பாடுமா மன்னரும் தேவ சமாதானம் தங்கும் சமாதானம் தங்கிடுமே தேவனை உயர்த்தி துதியும் நமக்கு வாக்குத்தத்தை சொல்லியிருக்கிறார், ஒருபோது நம்மை அந்நியன் ஆள்வதில்லை. ஹல்லேலூயா. தாவீது இப்படியாக சொல்கிறார், மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல கர்த்தாவே உம்மை நோக்கி என் இருதயம் வாஞ்சித்து கதறுகிறது. ஹல்லேலூயா. அவரே நம் கோட்டை, அவரே நம் பெலன், அவரே நமக்கு அடைக்கலம். இரண்டாவது பாடலாக, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவை நோக்கி வாஞ்சித்து கதறு என்று பாடல். நான் உற்சாகம் கரங்களை தட்டி பாடுவோமா? கரங்களை தட்டுவோம். சிறுமலைகளில் இருந்தும் உம்மை
சொல்ல முடியும். அவர் தான் நமக்கு தஞ்சம், கோட்டை, பேலன், அரண். அல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல வழிநடத்தி ஆண்டவராக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரை நம்மை அதிசயமாக நடத்தி வந்த தேவனே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்த போதெல்லாம் தேவரே நீர் கூட என்னோடு கூட இருந்தீர் என்ற அனுபவத்தை நாம் எத்தனையோ பேர் அனுபவித்திருப்போம். அல்லேலூயா. யாருமே சொல்ல முடியாது, எனக்கு நான் கஷ்டத்தில் இருந்தேன், கர்த்தர் எனக்கு எதுவுமே செய்ய முடியாது. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஆண்டவர் நம்மளை அதிசயமாக நடத்தி வந்த தேவன். ஹலலூயா. எகிப்து தேசத்திலிருந்து, அந்நிய தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வந்த தேவனாக இருக்கிறார். ஹலலூயா. செங்கடல் இரண்டாக பிளந்த தேவனாக இருக்கிறார். மன்னாவை கொண்டு போஷித்த தேவனாக இருக்கிறார். காடை அடித்த தேவனாக இருக்கிறார். ஹலலூயா. கண்மலையை பிளந்து தண்ணீரை தந்த தேவனாக இருக்கிறார். உண்மைதானே? கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? நம்முடைய வாழ்நாள் போதாது கர்த்தாவே. நம் வாழ்நாள் போதா? இந்த உணர்ந்தவளாக ஒரு நன்றியுள்ள இருதயத்தோட நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நீர் செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன் என்று இந்த பாடலை நாம் பாடுவோமா? கரங்களை தட்டுவோம்.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவருக்கு நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. நம்ம இந்த மூச்சு காத்து நிற்கிறவர்களும் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நித்தியத்தில் அவர் நாம் துதிக்க போகிறோம், அது அடுத்த விஷயம். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம் நன்றி உள்ள இருதயம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்துவம் சொல்லியிருக்கிறார். நாம் நினைப்போம், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை நான் வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். கர்த்தர் நம்மை விசுவாசியாமல் பார்க்காம ஒரு சீஷனாக எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அனுதினமும் அவனவனுடைய சிலுவை சுமந்து என் பின்னே வருவன் தான் சீஷன் சொல்கிறார். ஹல்லேலூயா. நான் பாட்டு பாடுறேன், பிரசங்கம் பண்ணுறேன், ஊழியம் பண்ணுறேன், அதெல்லாம் சீஷத்துவம் இல்லை. கர்த்தர் சொல்கிற காரியம், அனுதினமும் அவனவனுடைய சிலுவையை சுமந்து என் பின்னே வரக்கடவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சீஷத்துவம் தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். நாம் ஒருவேளை ரட்சிக்கப்படும் போது நம்ம எவ்வளோ பேர் தூஷித்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம்தான், நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் தூஷித்திருக்கலாம். ஆனால் சிலுவை சுமந்து நாம் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. பின்னோக்கி பார்த்து ஒரு உப்பு துணா நிற்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவளாக சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மையை தரிப்போம் என்ற பாடலை நாம் பாடுவோம். உணர்ந்தவளாக கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டுவோம். சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோ, சிந்தை சுமவீலும் தாழ்மை தரிப்போ, நிந்தை சுமவீலும் சந்தோஷம் கொள்வோ, சிந்தை வாழ்வீலும் தாழ்மை தரிப்போ, நிந்தை சுமவீலும் சந்தோஷம் கொள்வோ. மிருதா வாட்டிலே அதை நிற்கவும் காத்து கொள்ள
மகிமைப்படுத்துவோம். ஒருவேளை சகோதரனே சகோதரியே, இந்த இடத்தில் ஒரு சிங்க கெபியிலே விழுந்த ஒரு அனுபவத்தில் நாம் நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறார், சிங்க கெபிகளே, சிங்கத்தின் வாயை அடைத்து போட்ட தேவன் உன் மத்தியிலே உண்டு. மூன்றாவது நபராக இல்லாமல் நான்காவது நபராக உன்னுடனே நான் அக்னி சூழிலே நடக்கும் ஆண்டவராக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கைதோத்து நடக்கிற தெய்வம் நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நேரத்தில் வந்திருக்கிற ஆண்டவருக்கு கரங்களை தட்டுவோமா? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓ நீ மாஷந்தாரு மாதிரி தான் பாப்பா. நன்றி நன்றி அப்பாவி. சிங்க கவியில் இருந்த போதிலும் கர்த்தர் நீர் எங்களை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறீர். சிங்கத்தின் வாயை அடைக்கப்பட்ட தேவனா இருக்கிறீர். அக்னி சூழலே நான்காவது நபராக நடந்த தேவனாக இருக்கிறீர் அப்பா. கரங்களை தட்டுவோமா? Oh,
வெளிச்சமாகவே மாறுதே. கர்த்தரின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசு ராஜன் வந்து விட்டார். நாம் கூடும் இந்த இடத்திலே சிங்க கேபியோ சுடை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சுடை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேள்வியோ சுடை நிற்போ அவர் என்னை காத்திடுவார். பாடும் எல்லாம் செஞ்சாங்க. சிங்க கேள்வியோ சுடை நிற்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேள்வியோ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான கரங்களை உயர்த்தி நாம் பாடுவோமா? என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை உடலுக்கெல்லாம்
நாமத்தை மகிமைப்படுத்து.